நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே இஸ்லாமியர்களே இல்லாத ஊரில் நடைபெறும் கந்தூரி விழாவை இந்துக்களே முன்னின்று நடத்துகின்றனர். நாங்குநேரி அருகே உள்ள தெற்கு விஜய நாராயணத்தில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அதிகளவில் வாழ்ந்து வருகின்றனர். மெத்தப்பிள்ளை மற்றும் பட்டாணி சாஹிப் ஆகிய இஸ்லாமியர்களின் நினைவாக இந்த ஊரில் தர்கா அமைந்துள்ளது. மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி 16ஆம் தேதி இங்கு கந்தூரி விழா கொண்டாடப்படுகிறது. நடப்பாண்டு விழாவை முன்னிட்டு தென் மாவட்டங்களிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வருகை தந்த இஸ்லாமியர்களை வரவேற்ற இந்துக்கள் விழாவை முன்னின்று கோலாகலமாக நடத்தினர். இந்த கந்தூரி விழாவை முன்னின்று இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்தும் மற்றும் அனைத்து மத சகோதரர்களோடும் இணைந்து இந்த கந்தூரி விழா மிக சீரும் சிறப்புடனும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட விழாக்களின் மூலமாக இந்த நாட்டிலே ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற இந்த கந்தூரி விழாவை போல் எல்லோ இடங்களிலும் இப்படி ஒரு ஒற்றுமையான நிகழ்வுகள் நடப்பதற்கு நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் என்பதை இந்த நாடு உணர வேண்டும். இந்த கந்தூரி திருவிழாவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க, கேரளாலேருந்து வர்றாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அந்த மக்களுக்கு இங்கே இருக்க குடியிருக்க ஆள்கள் போகாமல் அவங்க வீடுகளை காலி பண்ணி கொடுத்துட்டு அவங்க தெரிந்துக்கிடுவாங்க, அந்த ரூம்லாம் இவங்க தங்கிக்கிடுவாங்க. 3 நாள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த கந்தூரி இந்த பள்ளிவாசல் இங்கே வந்து ஒரு மேத்தப்பிள்ள போத்தி இருக்கிறாங்க, அவரும் அவருடைய நண்பரும் சமாதியான இடம். இந்த இடம் கிட்டத்தட்ட 1000 வருஷமாக அந்த இந்த ஊர் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்குது. விழாவிற்கு வந்தவர்களை அழைத்த கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் விருந்தளித்து உபசரித்தனர். தெற்கு விஜய நாராயணத்தில் உள்ள இந்துக்கள் தர்காவில் பெயரிலேயே தங்கள் குழந்தைகளுக்கு மேத்தா என வரும் வகையில் பெயர் வைத்து மத நல்லிணக்கத்தை பறைசாற்றி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.